அண்மை காலத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஆணையம் இதுதான் தான் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இது ஓடும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இது இந்த அணுகுமுறை ஒரு தரப்பால் சிலாகிக்கப்படுது, நேர்மையாக விசாரித்து மர்மங்களை எல்லாம் அம்பலப்படுத்தியிருக்கிறாரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதினு சிலர் சொல்கிறாங்க. ஊடகங்கள் தனக்கு தெரியாது, அவருக்கு மெடிசன்னா என்னன்னு தெரியாது, மெடிக்கல் டெர்மினாலஜி அவருக்கு தெரியாது, சிகிச்சை முறை தெரியாது. அனுமானத்தின் அடிப்படையில் அவர் வந்து ஒரு திரைக்கதை எழுதுறது மாதிரி எழுதிட்டார், பொருட்படுத்தத்தக்கது அல்ல, இது வந்து டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. உங்கள் கோணம் இதில் என்ன திரு ஜென்ராம்? நான் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய பெரும்பாலான வாதத்தை நானும் ஏற்கிறேன். ஆறுமுகசாமி ஆணையம் தனிப்பட்ட முறையில் அந்த நீதிபதி மிகத்திறமை வாய்ந்தவராக நேர்மையானவராக இருந்தாலும் கூட அவருடைய ஆய்வு அவருக்கு அளிக்கப்பட்ட பிரீஃபுக்கு தாண்டி அனுமானங்களின் அடிப்படையில் இருக்குங்கிற உணர்வு தான் எனக்கு கிடைக்குது. அவருக்கு அவருடைய மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது, அவர் சிகிச்சை முறையாக அளிக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்கள் அதுக்குள்ளே இருந்ததாங்கிற பிரீஃபுக்கு தான் அவர் வந்து விசாரணைக்கு வந்தார். ஆனால் அதை தாண்டி தனிப்பட்ட உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்லாம் இவர் அனுமானிக்கக்கூடிய பல விஷயங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவும் அவருடைய பிரீஃபுக்கு மேலே அனுமானங்களின் அடிப்படையில் இருக்கிறதாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இரண்டு அறிக்கைகள் சேர்ந்து வந்தது வந்து முக்கியமான விஷயம். அந்த இரண்டு அறிக்கைகளும் சேர்ந்து வந்ததில் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய மூன்று தலைவர்கள், இரண்டு தலைவர்கள் ஆறுமுகசாமி ஆணையத்தால் இன்டிக்ட் ஆகிறாங்க, இன்னும் ஒருவர் வந்து அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் இன்டிக்ட் ஆகிறாங்க. அதனால் அவங்க வந்து எதை பற்றியும் பேசுவதற்கு இயலவில்லை. அவர்கள் ஆட்சியில் போடப்பட்ட ஆணையம் முடிவுகள் வந்து அவர்களை நோக்கியே விரல்களை நீட்டுகின்றன அப்படிங்கிறதுனால அவர்களால் பேச முடியல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் சிறப்பாக உண்மைகளை முன் வச்சிருக்கிற மாதிரியும் கான்கிரீட்டாக உண்மைகளை முன் வச்சிருக்குது. ஆறுமுகசாமி ஆணையம் வந்து கான்கிரீட்டாக உண்மைகளை வைக்காமல் அனுமானங்களின் அடிப்படையிலேயே அனைத்தையும் நகர்த்துகிறது. அப்படி அனுமானங்களின் அடிப்படையிலே நகர்த்திட்டு போய் நாலு பேர் மேலே குற்றவாளிகளாக கருதி விசாரணை நடத்த வேண்டும்னு அவங்க முடிச்சிருக்கிறது ஏற்புடைய கருத்தாக எனக்கு தெரியல. அதுபோக சிகிச்சைக்கு ஒருவரை அனுமதிச்சிட்டு அந்த சிகிச்சைக்கு பொறுப்பாக கூட இருக்கக்கூடிய நபர் அவர் யாராக இருந்தாலும் மிக மிக கஷ்டமான ஒரு வேலை அது. அதில் ஒருவேளை சிகிச்சைக்காக போய் சேர்க்கப்பட்டவர் உயிர் பிழைக்கவில்லை என்றால் யார் கூட இருந்தாலும் அவர்களுடைய சிகிச்சை முறை அவர்கள் அனுமதித்தது ட்ரீட்மெண்ட்டு சரிதானா அப்படிங்கிற கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழலில் சசிகலா சிக்கிக்கொண்டார்கள் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதை தாண்டி சசிகலா மேலே அரசியலிலிருந்து சசிகலாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யலாம். ஜெயலலிதாவுடைய மரணத்தை ஒரு காரணமாக ஒரு ஆயுதமாக தங்கள் கைகளில் எடுப்பது சரியான அணுகுமுறை என்றும் நான் நினைக்கல. சசிகலாவே அவர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாரு, என்னை அரசியலிருந்து ஓரங்கட்டணும்னா அதுக்கு எத்தனையோ வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம், அதற்கு ஜெயலலிதா அவருடைய மரணத்தை சர்ச்சையாக்கினது கொடுமை, என்னை வந்து இந்த அறிக்கையும் வந்து இப்போ அரசியலாக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு புள்ளிகளை தொட்டீங்க. ஒன்று வந்து நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷனை சொல்கிறப்ப அவங்க வந்து சிலரை ஒரு முன்னாள் முதலமைச்சரை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்திருக்கிறாங்க. இதில் மற்ற இரண்டு பேர் மீதான விமர்சனம் வருகிறது. ஒரு பதத்தை யூஸ் பண்ணுறீங்க, கான்க்ரீட்டாக அதில் வந்து திட்டவட்டமாக ஒருவருடைய தவறு என்ன என்பதை அந்த ஆணையம் அம்பலப்படுத்தி இருக்கின்ற கோணத்தை சொல்கிறீங்க. ஆனால் இதில் முழுக்க அனுமானங்கள் தான் இதில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படி அனுமானங்கள்னு மட்டும் சொல்ல முடியும்? ஏன்னா அதுலேயும் சைட்டேஷன்ஸ் இருக்குது, சாட்சியங்களை விசாரித்து அவங்களுடைய வாக்குமூலங்களை தொடர்புடையவங்களுடைய வாக்குமூலங்களை ஆராய்ந்து குறுக்கு விசாரணை செஞ்சு அதை எல்லாத்தையும் பதிவு செஞ்சு அதுலேருந்து என்ன மேட் அவுட் ஆகுதோ அதை தான் ரிப்போர்ட்டாக தர்றாங்க. இதை எப்படி நீங்கள் அனுமானம்ன்ற ஒரு கோணத்துக்குள்ளே இதை கொண்டு போகிறீங்க? அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து கான்கிரீட்டாக சொல்லுதுன்னா காவல்துறைக்கு அல்லது நிர்வாகத்திற்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குதுன்னு ஏற்கனவே நம்மகிட்ட சட்டங்கள் இருக்குதோ விதிகள் இருக்குதோ அதற்கு மாறாக அவர்கள் நடந்து கொண்டார்கள்ங்கிறத அவங்களால தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய விஷயத்தில்
மருத்துவர்களுக்கு இடையிலேயே கூட கருத்து வேறுபாடுகள் நிலவலாம் அப்படி அதற்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு இன்னொரு டாக்டர் செய்தது தவறு அப்படின்னு சொன்னால் அதை வந்து உடனடியாக பிரபஞ்ச உண்மையாக எடுத்துக்கிட்டு அந்த அடிப்படையில் ஒரு முடிவுக்கு ஆணையம் வந்து விடுறது சரியான முடிவாக இருக்காது அப்படிங்கிறது ஒன்று. அது போக பல விஷயங்களில் நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் கூட இருந்திருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் முடிவில் அவர் இறந்து போயிருக்கிறாரு. அண்ணனுடைய நண்பர் ஒருவருக்கு நான் பொறுப்பெடுத்து ட்ரீட்மெண்ட்டை கொண்டு கூட்டு போயிருக்கிறேன். அவர் சர்ஜரியின் போது எந்த சர்ஜரி இப்போ பண்ணலைன்னு சொல்கிறாங்களோ அந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது இறந்து போயிருக்கிறாரு. இன்னொரு என்னுடைய தொழிற்சங்க நண்பர் என்னோட நான் பணிபுரிந்த ஒரு அலுவலகத்தில் எனக்கு தொழிற்சங்க தோழராக இருந்த இன்னொரு நண்பர் வந்து பிஏஆர்சியா அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு அழைத்து கொண்டு செல்லும் போது அட்டாக் வந்து இறந்து போயிருக்கிறாரு. இப்படி பல சிகிச்சை அனுபவங்களை நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். அது எல்லாமே வந்து டாக்டர்கள் சொல்லக்கூடியதுக்கு மாற்றான கருத்தை சொல்லக்கூடிய டாக்டர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சிகிச்சைக்கு பொறுப்பேற்பவர்கள் தான் ஏதாவது ஒரு சாய்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த சாய்ஸ் வந்து சரியாக வந்தால் பாராட்டும், மோசமாக வந்தால் குற்றச்சாட்டுமாக வர்றது புரிந்து கொள்ள முடியும். அது புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து சதி குற்றச்சாட்டுன்னு சொல்கிறது, பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டது அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாம் அதீதமானது. அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கும்போது அவர்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக வருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.